வணக்கம். என்னோடய கிச்சன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு சந்தேகம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, பால் தயிர் மாவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எந்த பொருளும் ஸ்டோர் பண்ணுறதில்ல. பால் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவு டைமில் கூட நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிது, அதனால் நான் அது வந்து பால் எப்போவுமே ஸ்டோர் பண்ணணும் அவசியம் கிடையாது. தயிர் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் புளிக்க வச்சு பெருங்காயத்தூள் சேர்த்து செடிக்கு ஊற்றிடுவேன். மாவும் அப்படி தான், ஒரு நாளைக்கு மட்டும்தான் அரைச்சிப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்டரில் தான் அரைக்கிறோம், ஆட்டோரில் தான் நம்ம வந்து மாவாட்டுறதில்ல, அதனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜு வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் பழகிட்டோம், ஒரு 10 நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பழகி பாருங்கள், அதுவே பழகி போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். காய்கறி அப்படி தான், ரொம்ப நாள் அதில் வச்சு சாப்பிட்றது வேஸ்ட்டு, அதில் எந்த சத்தம் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அந்தந்த சீசனுக்கு கிடைச்ச காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டோம். இந்த பச்சை பட்டாணியெலாம் இப்போலாம் 1 வருஷம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா நிறைய பேர் போடுறாங்க, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி சாப்பிடாதீங்க, அது நல்லதில்லை. ஆப்பிள் வந்து அந்த சீசன் கிடைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இப்போ ஆப்பிள் பார்த்தா எப்போ கிடையாது. ஒவ்வொருத்தர் வீட்டு கிச்சனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருள் வாங்கி வைக்கலாம். பொருள் வந்து ரொம்ப இருந்தாலும் வந்து கிச்சன் கசகசா நேரம் பார்க்க நல்லாவே இருக்காது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 2 முறை யோசித்து வாங்கணும், இந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா, இது நம்மளுக்கு தேவையா அத்தியாவசிய பொருள்னு பார்த்துக்கணும். நான் நிறைய முறை மாட்டேன், வாங்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவேன், அது பணமும் வேஸ்ட்டு நமக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அதனால் கொஞ்சம் யோசித்து வாங்குறது பெஸ்ட்டு. வந்து செல்ஃப் நிறைய இருக்கும், அதனால் பாட்டில்ஸ் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். சப்போஸ் என்னோடய கிச்சன் வந்து சின்னதாக இருந்ததுன்னா நான் வந்து 5 ரூபாய் பெட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பாட்டில் வந்து காஃபி தூள் பாட்டில், தேன் பாட்டில், அப்புறம் ஊறுகாய் பாட்டில்லாம் அதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் போட்டு வச்சுருக்கேன் நான். என்னோடய கிச்சன் செல்ஃப் வந்து கிரானைட் கல்லில் போட்டது. இது வந்து கிரானைட் கல்லும் போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பிளாஸ்டிக் ஷீட்லாம் போட்டு போடுறாங்க, அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து தடை பண்ணது. இப்போ முன்னாடி வச்சிடணும் செல்ஃப், கிச்சன் செல்ஃப் ஷீட்டுன்னு, பட் வந்து அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ தடை பண்ணிடுச்சு. அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும், பிளாஸ்டிக் ஸ்மெல், அது வந்து நல்லதில்லை. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி கிரானைட் செல்ஃப்னால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ ஓப்பன் செல்ஃப்ன்னும் போது உங்களுக்கு பாத்திரம்லாம் வந்து வெயிலில் படும், வெயிலில் அந்த காத்தோட்டமாக இருக்கும்போது கிருமி இருக்காது. முன்னாடிலாம் ஹோட்டலில் வந்து பாத்திரம்லாம் கழுவுனப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு முறை எடுத்துகிட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ணுவாங்க, பட் இப்போ அதெல்லாம் இருக்குதான்னு என்னென்னு எனக்கு தெரியல. நான் வந்து பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் நான் அப்படி தான் பண்ணுவேன், தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து தான் அதை எடுப்பேன். அப்படி பண்ண கிருமியெல்லாம் அதில் இருக்காது. பாத்திரம் எப்போ ஓப்பன் செல்ஃபில் இருக்கதான் பெஸ்ட்டுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். சிம்னி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சோப் பாட்டிலில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணியே ஆகணும், அப்போ தான் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப வராது. இந்த குழாயும் இந்த ஃப்ளக் பாயிண்ட்டும் அக்வா கார்டு வைக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணது, அதாவது வீடு கட்டும்போது இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கல என்ன வேண்டான்னு. அக்வா கார்டில் வந்து நம்ம வந்து பியூரிட்டில் தண்ணி குடித்தோன்னா நமக்கு வந்து அந்த உடம்பு வந்து பழகிக்கும். அதே தண்ணி சப்போஸ் நம்ம எங்கேயோ வெளியே போய் நம்ம வேறு தண்ணி குடிச்சோன்னா நமக்கு உடனே சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அந்த அக்வா கார்டு என்ன பண்ணுதுன்னா தண்ணியை மட்டும் சுத்தம் பண்ணுது, தண்ணியில் இருக்கிற சத்துக்களையும் சுத்தம் பண்ணிடும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட ரீசெண்டாக வந்து அந்த வந்து அக்வா கார்டெல்லாம் தடை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. முடிஞ்ச அளவு நம்ம வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடித்தாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீரகம் வெந்தயம்லாம் அதை சேர்க்கலாம். இந்த இடம் வந்து மைக்ரோவேவ் அவனுக்காக செட் பண்ணது. நான் அவன் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம் இதில் ஃப்ளக் பாயிண்ட் வைக்காதீங்கன்னு சொன்னதுக்கு இன்ஜினியர் வந்து இல்லை, நீங்கள் பிறகு எப்போ அது வாங்கினீங்கன்னா அந்த டைம் யூஸ் ஆகும், இப்போ யூஸ் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம், நாங்கள் வச்சிடறோன்னு வச்சுட்டாரு. நான் வந்து இப்போ மிக்ஸி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இது மிக்ஸிக்கு வந்து ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது. எனக்கே வந்து முறையே கிடையாது, அது அவரும் அவங்களாம் வச்சது தான், நான் மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். அவன் வந்து நல்லதில்லை. இப்போ பேக்கரி ஐட்டெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறோம், நிறைய முன்னாடி எப்போவாவது ஒரு முறை தான் கேக் சாப்பிட்டோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து வீட்டில் அவன் வச்சு கேக் செஞ்சு சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறோம், அதில் மைதா மாவு, நம்ம பரோட்டா மட்டும்தான் மைதாவை செய்கிறது சாப்பிட்றது நல்லதில்லைன்னு சொல்கிறோம், அதே டைம் இந்த கேக்கு பிரெட்டு அப்புறம் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் மைதாவில் செய்கிறதுனா
இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு கெடுதல், அதனால் முடிஞ்ச அளவு அவன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போவுமே வந்து நம்ம கிச்சனில் ஸ்டவ்வுக்கு பின்னாடி சுவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சமைக்கும் போது ஏற்படுற அந்த பிசுக்கு இதெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நம்ம சோப் வாட்டர் போட்டு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதில் ஜன்னல் இருந்ததுன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த சுவத்துக்கு அந்த பக்கம் வந்து பக்கத்து வீடு, ஸோ எனக்கு வந்து அதில் ஜன்னல் வைக்க முடியாது சிங்க்குக்கு நேராக. அதனால் இந்த பக்கம் நான் சமைப்படுறதுக்கு ரைட் சைடில் தான் ஜன்னல் வச்சுருக்கோம். ஜன்னல் வந்து நல்லா ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம், நல்லா காற்றும் வெளிச்சம் எல்லாம் வரும். அப்போ தான் நமக்கு சமைக்கும் போது டென்ஷன் இருக்காது. இப்போ கொரோனா வைரஸ் வந்தப்புறம் தான் எல்லோரும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற சாப்பாடெலாம் எப்படி ஃபுட்லாம் சாப்பிட்றது நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம சாப்பாட்டு முறையை வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். முன்னாடிலாம் நான்வெஜ்லாம் எப்போவா தான் சாப்பிட்டாங்க, ஆனால் இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கெலாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிடைக்குது, விடிய காலையில் 5 மணிக்கு கிடைக்குதுலாம் விளம்பரம் வருது. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்லை. முடிஞ்ச அளவு நம்ம காய்கறி பழங்களை அதிகளவு சேர்த்துட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.